ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்க வந்ததுல இன்னொரு சந்தோஷமும் கூட. சரியா, எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம லைவ் வந்துட்டு 4 மணிக்கு நான் ஆரம்பிக்கும். இன்னைக்கு என்ன அப்படின்னீங்கன்னா இது ஒரு சர்ப்ரைஸ் லைவ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனாலதான் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரமே பேசினாலும் நம்ம வந்துட்டு பேசக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா கொரோனா வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா வீட்டில். அது நான் என்னென்ன பண்றேங்கிறத நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். அதே மாதிரி நேயர்களான நீங்கள் உங்கள் வீட்டில், அதாவது நிறைய விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேஷுவலாகவும் நார்மலாகவும் தான் வீட்டில் எல்லாத்தையும் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு ஐயோ இதை அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யணும்னு ரொம்ப ஃபார்முலாக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கேர் எடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள், பாதுகாப்பு நடவடிக்கையாக உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுற விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ண போகிறீங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நம்ம ஸ்க்ரோலிங்கில் தெரிஞ்சுட்டே இருக்கும், பார்த்து கால் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட பாடலையும் நாங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்மக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு காலர் வெயிட்டிங், பேசலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? அடே எங்கப்பா கனி, எவ்வளோ நாளாச்சு இல்லை உங்கள்கிட்ட பேசி. சரி சரி, ஐயோ ஓபனிங்லயே ஐயோ இப்ப நான் பேசணுமா இல்ல நீங்களே லைவ்ல பேசுறீங்களா இப்படியே? ஓகே ஓகே, சந்தோஷம். கண்டிப்பா இனிமேல் சனி ஞாயிறு தோறும் வரதுக்கு முயற்சி பண்ணுவேன். சரியா, கண்டிப்பாக கண்டிப்பாக வரேன். அப்படியே ரொம்ப நல்லா இருக்கேன். டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? நல்லா இருக்கேனா? தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். என்ன பாட்டு வேணும்னு சொல்லிங்க. அப்படியே மானஸ்தன் மூவினா சரத்குமார் சார் படம் இல்லையா, அதுல என்ன பாட்டு? ஆசை வச்சேன். அதுல வந்து அந்த ராசா ராசா ஒண்ணு வச்சிருக்கேன் நெஞ்சில, அந்த பாட்டு அதுல தானே வரும் வரும். நான் அந்த பாட்டோன்னு நினைச்சிட்டேன். அந்த பாட்டு இல்ல. ஒருவேளை அந்த பாட்டை நாங்க போட்டோம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சுக்கிடுவீங்க. அதனால நீங்க பெரிய மனசு பண்ணி அந்த ரெண்டாவது சொன்னீங்களா, அந்த மனநிலைக்கு நீங்க ரெடி ஆகிக்கோங்க. சரியா, இப்போ வந்துட்டு இப்போ வந்து நீங்க கொரோனா தடுப்பு நடவடிக்கை உங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுல சரியா, ஏன்னா நேயர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேப்போம்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா இது வந்துட்டு இதை வந்துட்டு தெரியாத சில பேருக்கு யூஸ் ஆகும்ல, அதனால தான் கேட்டேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். அதை மாதிரி இன்னும் மற்றவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரியா, ஓ உங்கள் வீட்டில் கனி வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குற எல்லாருக்கும் ஒரு ஹாய். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச் கனி உங்களுடைய அன்புக்கு. தொடர்ந்து கால் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, இல்லை நாங்கள் போடுற அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் காலிங். இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக நம்மளுடைய காலர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம், யாரு இங்க இருந்து? உங்க டிவி வாலியூமே மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? பிரியா, எங்க இருந்து பேசுறீங்க பிரியா? உங்க ஊர் பேரை மறந்துட்டீங்களோ? இல்ல நான் கேட்ட ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சொன்னீங்களா, அதனால கேட்டேன். ஓகே பிரியா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா பேசுறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா? அப்ப டிவி வாலியூம் நீங்க கம்மி பண்ண மாட்டீங்க? ஆமாவா, முதல்ல ஓபனிங்கே இப்படி இருக்கு, நான் என்ன செய்வேன்? ஓகே பிரியா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? பிரியா பிரியா, ஹலோ, ஏமா லைன்ல தானமா இருக்கீங்க, என்னமாச்சு? ஒருவேளை என்ன பாட்டுன்னு யோசிக்க போயிருப்பாங்களோ. ஹலோ, இவ்வளவு நேரம் அப்ப என்னமா பண்ணீங்க? 1 மணி நேரம் ஆச்சு லைன்ல. என்ன பாட்டு? டவர் இல்லையா? நான் வேணா அங்க ஒண்ணு வச்சு தரட்டா?
இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்காங்கன்னு தெரியல. ஆ ஓகே, என்ன பாட்டு வேணும்? இந்த டவர் இருக்கும் போதே சொல்லிருங்க. என்ன பாட்டு? சந்திரனே சூரியனே. ஓகே, கார்த்திக் சாரோடைய பாட்டு இல்லையா? ஓகே ஓகே பிரியா, இனிமேலாவது ஒண்ணு டவர் கிட்ட போய் நின்று பேசுங்க, முடிஞ்சா டவர் மேல ஏறி நின்று கூட பேசுங்க, இல்லைன்னா வீட்டு பக்கத்துல ஒரு டவர் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சத்தியமா என்னால முடியல, சரியா? ஓகே, அது சரிதானே. இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? நீங்க ஒருத்தர் தானே இல்லை இன்னும் இருக்காங்களா? அடையாமங்க, போனுக்கு ரீசார்ஜ் பண்ண முடியாம இருக்காங்க, டவர் வச்சு தருவாங்களாம்ல. அடைய ஓ, கலாய்க்கிறீங்க, சரி புரியுது, பட்டு ஐ ஹவ் நோ டைம். சரியா? ஓகே பிரியா, கண்டிப்பாக அடுத்த வாட்டி கால் பண்ணுங்க, நம்ம நின்று நிதானமாக நிறைய பேசலாம். இப்போ வந்து நமக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன், சரியா? ஓகே பிரியா, நீங்கள் கேட்ட அந்த பாட்டு வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் நேயர்களே, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா, வாசலில் பார்த்தீங்கன்னா காலையில் சாயந்தரம் ரெண்டு வேளையும் மஞ்சள் கரைச்சி நல்லா தொளிச்சிருவோம், வேப்பிலையும் அரைச்சி அந்த மஞ்சளோட கலந்து நல்லா தொளிச்சு விட்ருவோம். வீட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோர் கிளீனர் இருக்குல்ல, அது வச்சு நாங்கள் வீட்டை வந்துட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி தொடச்சி எடுத்துருவோம், சரிங்களா? அது மாதிரி இல்லாமல் அடிக்கடி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு குழந்தைய வந்துட்டு குழந்தை ஹஸ்பண்ட் எல்லாருமே வீட்டில் வந்துட்டு அடிக்கடி ஒரு மணி நேரத்தில் ரெண்டு வாட்டி கண்டிப்பாக நாங்கள் கைகளை கழுவிக்கிட்டே இருப்போம். ரெண்டு வாட்டி குழந்தைய குளிக்க வைக்கிறது இது எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்துட்டு கபசுர குடிநீர்னு இருக்குது, அது வந்துட்டு நாங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சு காலையிலையும் மாலையிலையும் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுருக்கோம், சரி? அதை நீங்களும் மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், அதில் வந்துட்டு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்களும் வந்துட்டு அதை சாப்பிடும்போது கொஞ்சம் தெம்பாவே ஃபீல் பண்ணுறோம். இது மாதிரி நிறைய இருக்குது, பட் இப்போ சொல்ல டைமில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லைவில் வந்துட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறேன். அதோட நான் கிளம்பக்கூடிய நேரம் வந்துச்சுல, ஸோ கிளம்புறேன். டாடா, பை பை, டேக் கேர்.